ஸோ பேக் டு யூடியூப். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன், கேமராக்குள்ளே வரேன். எனக்கு வந்து மறுபடியும் பொண்ணு பிறந்திருக்கு. ஜான்வரி மந்த்து பொங்கலுக்கு அப்புறம் பொங்கல்லாம் முடிஞ்சு செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு பிறந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் இப்போ எந்திரிக்கிற மாதிரி ஃபீலிங்கில் இருக்கிறா. எந்திரிச்சிட்டா தான் கொஞ்சம் கஷ்டம். சமத்தாக தான் இருக்கா, முன்னைக்குல தான் தூங்குறான், பகலில் தான் முடிச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா, மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பேபி கேர் டிப்ஸ், பேபிக்கு 0 to 3 months ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னென்ன கஷாயம் கொடுக்கலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம டெலிவரி வீடியோஸ் டெலிவரிக்கு அப்புறம் பண்ணுறதை நான் என்ன சொல்கிறேன், மொதல் வீடியோவில் சொல்லுங்கள். இப்போ டெலிவரி டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றது நான் சொல்லியிருக்கேன். என்னோடது பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி.
இது வந்து பார்த்தீங்கன்னா கரிஞ்சிருக்கும், யூஸ்வலாக இப்போ வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து நல்லா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு மறுபடியும் கடாயில் போட்டு ஒரு நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணிங்கன்னா இது டக்குன்னு இப்படி உருண்டை பிடிச்சிடலாம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்டீங்கன்னா நமக்கு வயிற்றில் இருக்க கெட்டரத்தெல்லாம் கண்டிப்பாக க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாக ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கறது. நாட்டு மருந்துக்காரது கேட்டிங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பொடி கொடுப்பாங்க. இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இதை சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் பனைவெல்லை வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சதும் 2 டீஸ்பூன் தண்ணியில் வந்து கலந்து பனைவெல்லை வாயில் வச்சு நீங்கள் இதை சாப்பிட்டுடணும். இதை சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வயிறு சுத்தமாகும், வயிற்றில் இருக்க கெட்டதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் ஆனால் நல்லது உடம்புக்கு. அடுத்தது வந்து பெருங்காய உருண்டை. பெருங்காய உருண்டை வந்து யூஸ்வலாக நம்ம நார்மலாக ப்ரொவிஷன்ஸ் கிடைக்கிற பெருங்காய் டப்பாவே வாங்கிட்டு வந்து நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு கையோட அந்த சூட்டோடையே வந்து உருண்டை பிடிச்சிடணும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றது வந்து குழந்தைக்கு தக்குன்னு ஜீர்ணமாகாது, நமக்கு ஆகிறது மாதிரி குழந்தைக்கு ஆகாது. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இது டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து சீக்கிரமாக ஜீர்ணமாகும், அதனால் எந்த பிரச்சனையும் வராது, வயிறு வலி வராது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் கூட நம்ம நான்வெஜ் பிரியாணிலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது அப்போ இதை நம்ம ஒரு உருண்டை சாப்பிட்டோன்னா குழந்தைக்கு சீக்கிரமாக ஜீர்ணமாகும். அதே மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணியும் குடிச்சிங்கன்னா சீக்கிரம் ஜீர்ணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இது வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். என்னோடய பேக் பெயின் வந்து வெயிட்டு தூக்கினால பேக் பெயின் வந்ததுனால ஆர்த்தோ டாக்டர்கிட்ட இது வந்து எனக்கு இதை கன்சல்ட் பண்ணாங்க. இந்த இது வந்து இது விட்டமின்னு கால்சியம் மாத்திரை, அப்புறம் இது வந்து ஃபோலிக் ஆசிட் மாத்திரை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத்திரையும் 500 ரூபா 300 ரூபா கிட்ட வந்துச்சு. தேவையில்லாமல் 500 ரூபா இந்த மாத்திரை மட்டும், தேவையில்லாமல் வெயிட்டை தூக்கிட்டு இந்த பிரச்சனையை நான் அனுபவித்து இந்த டேப்லெட்லாம் போட்டு குழந்தைக்கு வேறு சூடு வேறு பிடிச்சிச்சு. ஸோ அதனால் என்னோடய இது உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன், அதனால் லாஸ்ட்லேயே இதை போட்டுனேன். ஸோ அதனால் தயவுசெய்து வெயிட்டு தூக்காதீங்க குழந்தைய பெற்றதுக்கப்புறம், ஏன்னா நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி தான். இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன்னா மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது நம்ம வந்து நமக்கு வந்து சுடு தண்ணிக்கு தான் குடிக்க சொல்லுவாங்க. சுடு தண்ணியை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குடிக்கணும். ஏன்னா சுட சுட எதுவுமே சாப்பிடாதீங்க, காஃபி ஆகட்டும் சாப்பாடு ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே சுட சுட எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம வயிறு நம்மளோட வயிறு வந்து ரணமாக இருக்கும், அதனால் சுட சுட எதுவும் சாப்பிடக்கூடாது. சுடு தண்ணியே நல்லா ஆற வச்சுட்டு குடிக்கணும். ஏன்னா குழந்தை எதுனா சுடு தண்ணினா இப்போ நமக்கு டக்குன்னு பச்சை தண்ணி குடிச்சோன்னா குழந்தைக்கு ஜலதோஷம் படிச்சிடும். அதனால ஒரு 1 மந்த்துக்கு வந்து சுடு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எது விதமாக நீங்கள் வந்து பச்சை தண்ணி ட்ரை பண்ணுங்க. அதுவும் இப்படிதான் குழந்தைக்கு ஜலி பிடிக்கும், அது 2 நாளுக்கப்புறம் அது குழந்தை சரியாயிடும். இப்போ என்னோடக்கே பார்த்தீங்கன்னா நான் 10வது நாளே பச்சை தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 நாளைக்கு அச்சத்தும் தும்பிட்டே இருந்தேன், இப்போ ஆனால் அது பிரச்சனை இல்லை. நானும் தும்பிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நார்மலாக நமக்கு பரவாயில்ல. இதே சிசேரியன் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியை நல்லா ஆற வச்சு குடிங்க.